அப்படியே அந்த அம்மந்த தண்ணீர் அந்த நீரோடைகளை நினைச்சு பாருங்களேன், அப்படியே புல்வெளியில ஆண்டவர் கொண்டு போய் சென்ற ஜீசஸ். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. பாடுமா, கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாட்சி அடைய, கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையும் கொண்டு சென்றிடுவார். என்ன ஒரு சந்தோஷம் இல்ல! அவர் எந்த நாத்து மாவை என்றும் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி மெய்ப்பர் நான் தாட்சியடையேன், கர்த்தரின் மெய்ப்பர் அது ஒன்று போதுமே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பள்ளத்தாக்கின் வழியாக நீ நடந்து கொண்டிருக்கீங்களா? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்காக இருக்கலாங்க, ஆனா பொல்லாப்புக்கு நாம் பயப்பட தேவையில்லை. அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றும். இன்றைக்கு பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவர் நேராக ஒரு பெரிய மலையில கொண்டு போய் நம்மை நிற்க வைக்க போகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தடியும் என்னை தேற்றும், தேவரீரும் கோலும் உம் தடியும் என்னை தேற்றும். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாட்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. எல்லாருக்கும் அநேக சத்துருக்கள் உண்டு. சத்துருக்கள் முன்னாடி நமக்கு ஒரு பந்தயம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். அநேகர் உங்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம், அநேகர் குழி பறிக்கலாம், அநேகர் அவதூறான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்த போகிறார். அநேகர் உங்களை வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் ரத்தத்தினால நன்மையை கொடுக்க போகிறார். நீங்க கீழே விழுந்தாலும் வேற கழுக போல எழுபுகிற நாள் இது. என் சத்துருவே, என் சத்துரு சொல்லுது.
பயனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் எதையும் தொடர்ந்து ஓட தேவையில்லையா? ஆண்டவரை பிடிச்சிட்டா போதும், எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும். இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற வேலை, வாழ்க்கை, பணம், வீடு, உத்தியோகம், ஊழியம் எல்லாம் உங்களை தொடர்ந்து வரும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஜீவனுள்ள நாள் எல்லாம் முறையாக